Praise the Lord, Hallelujah. Sotiram, 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 Sotiram. கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இன்று 2023 மே மாதம் 11 தேதி வியாழக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நேற்று முழுவதாக கர்த்தர் நம்மை பாதுகாத்ததை நினைத்து கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம், சோத்திரம். நேற்று ராத்திரியில் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல தூக்கத்துக்காக நீங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோத்திர ஆண்டவரே, நன்றி உள்ள இதயத்தோடு நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இன்று காலைகளில் கர்த்தரங்களை ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்காக நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இன்று காலைகளிலும் கர்த்தரங்களை அற்புதகரமான விதத்தில், அதிசயகரமான விதத்தில் எங்களை வழிநடத்த போறோமுடைய கிருபைக்காக நீங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒவ்வொரு தேவைகள் மேலும் கர்த்தருடைய கிருபை எங்களுக்காக வெளிப்படுத்துகிறோம், கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று காலை வேளையிலும் எங்களை கரம் பிடித்து கிறிஸ்து கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறப்பாய் நடத்துகிறோம், கிருபைக்காக நீங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. தூதர்களால் எங்களை சுற்றி கொடுக்கிறோம், கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்களும் துதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. 34 சங்கீதம் அதோட 1 வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மையை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதைய கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரையை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தையே உயர்த்துவோமாக. நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காக நீங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நேற்று முழுது எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி, நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி, ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எடுப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்று காலவேளையிலும் எங்களை வெற்றி சிறப்பாக நடத்துகிறோம், கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவர் எங்கே ஆயிருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே அவரை விடுவிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவருடைய தேவைகளை அறிகிற கர்த்தர், அவருடைய பாரங்களை அறிகிற கர்த்தர், அவருடைய வலிகளை அறிகிற கர்த்தர் அவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய பாரங்கள் எதா இருந்தாலும் இப்போதே அதிலிருந்து விடுதலையாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரோகிகள் குணமாகட்டும் ஆண்டவரே. எல்லா ரோகத்திலிருந்தும் இப்போதே அவன் விடுதலையாகட்டும். எல்லா ரோகங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிபூர்ண சுகத்தை அனுபவிக்கட்டும். அவன் எல்லாவித ரோகத்திலிருந்தும் இப்போதே அற்புதகரமான சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு மேலும் விளங்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும், ஆரோக்கியத்தை கொடுத்தாட்டே, பலத்தை கொடுத்தாட்டே. எல்லா ரோகங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து விழுகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சரீரத்தை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்யும், ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் கொடுத்தாட்டே. அப்பா ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எல்லா கடன் பாரத்திலிருந்தும் விடுவிப்பீராக ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. வழிகள் திறக்கப்படட்டும் அப்பா. அமீன். குழந்தைகள் இல்லாத ஒரு குழந்தை கிடைக்கட்டும் ஆண்டவரே. அது எந்த பலவீனமாய்ந்த அந்த பலவீனங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செஞ்சிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அமீன். எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு அமீன் பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அட்மிஷனுக்காக அமீன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவர்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வழிகளை திறந்தாட்டே, அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. அமீன். அற்புதமான ரிசல்ட்டுகள் உண்டாகட்டும், பெரிய வெற்றியை கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு அவன் போதகரை ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நன்றியோடு நாங்களும் துதிக்கிற ஆண்டவரே. முதிர் வயதாயிருக்கிறவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஹாலேலூயா. ரொம்ப பிராயமாயிருக்கிறவர்களும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற அவரை ஆசீர்வதிப்பீராக. அவருக்கு பலத்தை கொடுத்தாட்டே, ஆரோக்கியத்தை கொடுத்தாட்டே. இந்த முதிர் வயதிலும் அவன் அவர் மேல் கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும். அவர் மேல் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆரோக்கியத்தோடு இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக இருக்கிற காரியங்களில் அவன் பாரப்பட்டிருக்கிறவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிரச்சனை எதாக இருந்தாலும் இப்போதே அது மேல் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நீதி வெளிப்படட்டும். ஜபத்தை கட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன்.
ஆமேன், ஆமேன். ஆலோசனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழிவதற்காக ஜெபிக்கிறோம். நாளை காலையில 8:30 நம்ம திருச்சபையின் ஆராதனை ஆரம்பிப்பார். ஜபத்தோடு கூட அவன் கடந்து வாருங்கள். அன்புடன் அவன் உங்களை ஒவ்வொரையும் அழைத்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்ரம். அவன் வெளிப்படுத்தல் விசேஷம் 1 அதோடைய 6 வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமேன், ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜ்யங்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றேக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி சொல்லுவோம், அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றேக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பிரியமானவர்களை, இந்த உலகத்தில் நம்மை நேசிப்பதற்கு, இந்த உலகத்தில் யாரும் இல்லாமல் போனாலும் உங்களை நேசிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார், அது கர்த்தரா இயேசு கிறிஸ்து தான். ஆமென். நம்மே நம்மில் அன்பு நடிக்கிறவர்கள் இருக்கிறார், ஆனா அவன் நடிக்கிறதிலே உண்மையாய் நம்மளை நேசிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் அவன் பலரும் ஆமென் ஹல்லேலூயா ஒரு நேசத்துக்காக அன்புக்காக பல இடங்கள் தேடி அலையும் போது இத கர்த்தர் சொல்லுகிற மாறாத அன்பினாலே நேசத்தினாலே உங்களை நேசிக்கிற கர்த்தர் நம்முடைய நேசரன் கர்த்தர் நமக்காக இருக்கிறார். நம்முடைய பாவங்களே ஆமென் ஸ்தோத்திரம், பாவங்களே ஆமென் நம்மை கழுவி ஆமென் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜ்யங்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் உண்டாயிருப்பார். வேதம் சொல்லுகிற தம்முடைய இரத்தத்தினாலே நம்மளை விடுவித்து தம்முடைய ஆமென் குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்திற்கு நம்முடைய ஆசாரியர்களும் ராஜ்யமாக்கி வைத்திருக்கிறவர்களுக்கு என்றென்றேக்கும் துதியும் மகிமையும் ஆமென் துதியும் மகிமையும் ஆமென் உண்டாயிருப்பதாக. என்றென்றேக்கும் கணம் துதி மகிமையும் எப்போதும் இருப்பதாக. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லாவித ஆசீர்வாதங்களுக்கும் காரணம் எது என்று கேட்டால் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவோட அன்பு. அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்மை அவருடைய ராஜ்யமும் ஆமேன் ஹல்லேலூயா அவருடைய ஆசாரியர்களுமாக்கி வைத்திருக்கிறதுனாலே தான். பிரியமானவர்களே ஹல்லேலூயா. நாம் ஆமென் யாத்திராகமம் 12 அதோட 7 வசனத்தை நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தங்கள் ஆமென் தாங்கள் அதையே புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தளித்து விடுங்கள். அவன் கர்த்தர் சொல்லுகிறது, அந்த இரத்தத்தை நான் பார்க்கும்போது நான் உங்களே அவன் மாறி கடந்து போய்விடுவார். அந்த தேசத்துக்கு வருகிற வாதை உங்களை அணுகாதபடி, எந்த பாதிப்பும் வராதபடி. ஹல்லேலூயா. பெசகா ஆமென் ஹல்லேலூயா. ஆட்டின் குட்டியின் ரத்தம் ஹல்லேலூயா உங்களுடைய அவன் வீட்டு வாசல்பட்டிகளில் அது அடையாளமாக இருக்கும் போது அவன் வருகிற பாதை உங்களை தொடாதபடி அவன் உங்களை மாறி போயிடும். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த சம்ஹாரகன் உங்கள் வாமன் உள்ளே வராதபடி இந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருப்பார். ஹல்லேலூயா. எந்த நாசமும் அந்த எகிப்து தேசத்தை அழிக்கிற அழிவு உங்களுக்கு வராதபடி ஆமென் அந்த அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் என்று வசனம் சொன்ன போலே அவன் உங்கள் வாசாமன் குடும்பத்திலும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் போது இந்த உலகத்தில் வருகிற எந்த பாதையும் உங்கள் வாதையும் உங்களை அணுகாதபடி கர்த்தர் உங்களை பார்த்து கொள்ளுவார். ஸ்தோத்ர ஹல்லேலூயா. எபிரேயர் அவன் 12 அதோட 24 வசனம் சொல்லுகிறது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய ஏசு கிறிஸ்துவனிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதையே பார்க்கிலும் நன்மையானவைகளையே பேசுகிற இரத்தமாகிய தளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பிரியமானவர்களே, நமக்காக நம்மின் ஸ்தோத்திர குணமானதை பேசுகிற
இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், ஆபேலினுடைய ரத்தத்தை ரத்தத்தையே பார்க்கிலும் ஸ்தோத்திரம். ஆமென். நன்மையானவைகளை நமக்காக பேசுகிற இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் உங்களுக்காக ஆமென் தளிக்கப்பட்டிருக்கிறார். உங்கள் மேல் ஆமென் அது தளிக்கப்பட்டு உங்களுக்காக அந்த ரத்தம் சிந்தி இருக்கிறார். நீங்கள் அந்த ரத்தத்தை நீங்கள் நம்பும் போது, அந்த ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது, இந்த ரத்தம் உங்களுக்காக பேசுவார். ஹல்லேலூயா. இந்த ரத்தம் உங்களுக்காக பிரதிகாரம் செய்கிற ரத்தம் அல்ல. ஆபேலுடைய ரத்தம் அந்த பிரதிகாரத்துக்காக ஆமென் ஹல்லேலூயா பேசிட்டு இருக்கும் போது அந்த ஆபேலுடைய ரத்தத்தை கால் குணமாக ஆமென் ஆபேலுடைய ரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் உங்களுக்காக ஆமென் வெளிப்பட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்று காலை வேளையில் நீங்கள் ஆமென் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டிருக்கிறதுனாலே அதை நினைத்து கொண்டு கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. கர்த்தர் நமக்காக மரித்திருக்கிறார், அவன் நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அவன் நமக்காக என்றும் உயிரோடு இருக்கிறார். அவன் நமக்காக நன்மை செய்கிற கர்த்தர். ஹாலலூயா. மறந்திடாத இந்த ரத்தத்தை நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள், அதில் விசுவசித்துக் கொள்ளுங்கள். இந்த ரத்தம் மூலமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய குமாரம் குமாரத்தைகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாதிபர் தரிசனம் அடைவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். வி ஆர் பிளஸ் த வி ஆர் ரியலி பிளஸ் வி ஆர் பர்மனன்ட்லி பிளஸ் அண்ட் ஹைலி ஃபேவர்ட். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமென்.